கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் பீகாரிலிருந்து இங்கே தொழில் செய்வதற்காக ஒரு குடும்பம் வந்து ஒரு 7-8 நாட்களுக்கு முன்னால் இங்கே காலியாக இருக்கிற வாடகை வீட்டில் குடிவந்திருக்கிறார்கள். அவருடைய குழந்தை ஒன்று நேற்றைக்கு முன்தினம் வாந்தி பேதி என்கின்ற வகையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மரணமடைந்திருக்கிறது. அந்த குழந்தையும் இன்னொரு குழந்தை அவருடைய சகோதரியும் இன்றைக்கு எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கும் இந்த வாந்தி பேதி என்கின்ற வகையில் அனுமதிக்கப்பட்டவர் இன்றைக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி இருந்த காரணத்தினால் அவருக்கு இந்த ORS கரைச்செல்லாம் கொடுத்து ஒரு நல்ல நிலையில் ஸ்டேபிளாக இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்று மாலையோ நாளையோ அவர் வீட்டுக்கு திரும்பி விடுவார். அந்த குழந்தையுடன் அந்த தாய் இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே உடனடியாக இந்த தகவல் தெரிந்தவுடன் நம்முடைய சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்கள் இன்று காலையே இங்கே வந்திருந்து இந்த பகுதியில் அந்த குடிநீரில் எதுவும் கழிவுநீர் கலந்திருக்கிறதா, எந்த காரணத்திற்காக இது ஏற்பட்டது என்பதை ஆய்வு செய்திருக்கிறார். உடன் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் அலுவலர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறையைச் சேர்ந்த ஃபுட் சேஃப்டி உணவு கட்டுப்பாட்டுத்துறை அலுவலர்களும் வருகை தந்து இந்த பகுதியில் தொடர் ஆர்வை காலையிலிருந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த குடிநீரை பொறுத்தவரை இன்றைக்கு அது பரிசோதனைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டு குடிநீரில் எந்தவிதமான கலப்பும் இல்லை என்று ஆய்வகத்திலிருந்து அந்த ரிப்போர்ட் வந்திருக்கிறது. இந்த நிலையில் அவருடைய பெற்றோரை நம்முடைய ஆணையர் அவர்கள் அவருடைய மொழியிலேயே கேட்டார். அவர்கள் சொன்னது வெளியில் வேலை செய்கிற இடத்தில் சாப்பிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்கே எங்கேயாவது வெளியில் உணவகத்தில் குழந்தைகள் உணவருந்தினார்களா என்றும் கேட்டோம். அது இங்கே எங்கேயும் சாப்பிடவில்லை, வேலை செய்கிற இடத்தில் சாப்பிட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த குழந்தையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இறந்திருக்கிறது. அங்கே உடற்கூறாய்வு தற்போது செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கான அந்த ரிப்போர்ட் என்பது இன்னும் 2 நாட்களில் வந்துவிடும். இந்த குடிநீரின் இன்னமும் குடிநீர் அவர்கள் வீட்டிலே இருந்த கேனிலே இருந்த நீர் போன்ற அனைத்து நீர்களும் இன்றைக்கு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இல்ல, கலர் மாறி இருக்கிறது. அதாவது ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி அதாவது கொஞ்சம் லீக் எங்கேயாவது இருந்துச்சுன்னா கூட பொல்யூட் ஆகும். இங்க ஒரு வாரமா எங்கேயாவது பொல்யூஷன் இருக்கான்னு கூட செக் பண்ணி இருக்கிறாங்க. அந்த மழைக்காலங்களில் வந்து பொல்யூட் ஆகிறது, பைப்பில் எங்கேயாவது ஒரு சின்னதாக ஓட்டம் விழுந்தாலும் பொல்யூட் ஆகும். அது எந்த இடத்துல பொல்யூட் ஆனதுன்னு தெரியாது. ஒரு 10-15 இடத்துல தோண்டி தோண்டி பார்த்தா கடைசியாக கண்டுபிடிப்பாங்க. ஆனாலும் கூட இப்போ இன்னைக்கு இந்த ஆய்வில் வந்து குடிநீரில் கலப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் இருந்தாலும் நம்ம இப்போ கமிஷனர் ஃபுட் சேஃப்டி கமிஷனர் வந்திருக்காரு, அவருக்கெல்லாம் சொல்லியிருக்கிறோம். இன்னமும் இதை தீவிரமாக ஆராய்ச்சி பண்ண சொல்லியிருக்கிறோம். இன்னமும் இவங்க மெட்ரோ டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு 200-300 சாம்பிள் எடுத்து வெளியில் ஆய்வுக்கு கொடுத்துருக்குறாங்க. எந்த எல்லா ரிப்போர்ட்டும் வந்ததுக்கு அப்புறம் எதில் இது உண்மையான இந்த பாதிப்புக்கு என்ன காரணம் என்பது உண்மையான காரணம் என்ன என்பது இன்னும் ஓரிரு நாளில் அறியப்படும். மெட்ரோ வாட்டர் பரிசோதனையில் டிடிஎஸ் வேல்யூ ஆமா அது குடிநீரில் அதாவது இந்த எல்லா இடங்கள்லயும் இன்னைக்கு கூட சென்னையில் நம்ம மாண்புமிகு நகராட்சித்துறையின் அமைச்சர் அவர்கள் அந்த குடிநீரில் கழிவு நீர் வருவதை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சட்டமன்றத்திலே கூட சொல்லியிருக்கிறார்கள். எல்லா பகுதியிலும் எங்கேயாவது ஓரிரு இடங்கள்ல ஒரு வட்டத்துக்கு ஒரு இடத்துலயாவது இந்த மாதிரி பொல்யூஷன் ஆகிறது இருக்கும். அது உடனடியாக துறையை சேர்ந்த அலுவலர்கள் அதை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கிறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. அது மாதிரி இங்க அதான் இருக்கு. ஆனா அந்த பொல்யூஷனால பொல்யூஷன் தண்ணியால வந்து இமிடியட்டா இறப்பு எல்லாம் வரதில்ல. இப்ப அதாவது இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் எவ்வளவு இடத்துல இருக்கும் சார் அதிகபட்சமா பொல்யூஷன் இப்ப இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு 8-10 பிளேசஸ்ல சிட்டியில இருக்குன்றாங்க. அது ஒரு மண்டலத்துக்கு ஒரு இடம் 2 இடம் அது மாதிரி இருக்கும். அதனால அந்த தண்ணி குடிச்சவங்க அத்தனை பேருமே இறப்புக்கு காரணம்லாம் எடுத்துக்க முடியாது. என்ன இருந்தாலும் எது காரணங்கிறத உண்மை காரணங்கள் கண்டறியப்பட இருக்கிறது. இந்தாங்க டெஸ்ட் போட்டு உங்களுக்கே காப்பி எடுத்துங்க. இல்ல நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க அனலைஸ் பண்ணீங்க, ஒன்னும் தப்பு இல்லைங்க. இது எதையும் மூடி எல்லாம் மறைக்கிறது இல்ல, எல்லாமே வெளிப்படை தன்மை தான். நான் அசம்பிளில இருந்து 1:30 வெளில வந்தோடனே ஒரு தொலைக்காட்சியிலிருந்து எனக்கு போன் பண்ணி இந்த தகவல் சொன்னாங்க. சொன்ன உடனே எல்லா அதிகாரியும் இந்த கார்பரேஷன் கமிஷனர் வந்திருக்காரு, மெட்ரோ MD வந்திருக்காரு, ஃபுட் சேஃப்டி கமிஷனர் வந்திருக்காரு, எல்லாரையும் வர சொல்லி இப்ப பார்த்துன்னு இருக்கிறோம். அதனால இதுல எந்த விதமான மூடி மறைக்கிற விஷயமும் இல்லை. நீங்களாவே அதிகப்படியாவே கூட நிறைய மத்தியானத்திலிருந்து செய்தி போட்டு இருக்கிறத பாக்குறோம்.
எப்படியா இருந்தாலும் சந்தோஷம், நல்லதுதான், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. எந்த பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பு கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.